வீவர்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிர் போட்டு நம்ம கார குழம்பு வைக்கலாம். தட்டைப்பயிரும் கருணக்கிழங்கும், இந்த மாதிரி கருணக்கிழங்கும் போட்டு கட் பண்ணி போட்டு கார குழம்பு வைக்கலாங்க. இங்கே பாருங்கள், கட் பண்ணி சின்ன வானலில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி வேக வைக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டு இப்போ இது நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். அப்புறம் இங்கே தட்டைப்பயிர் இருப்பேன், இதில் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. ஏன்னா குழம்புலேயும் உப்பு போடணும், அதனால் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இதில் கருணக்கிழங்கு வச்சா குழ குழன்னு ஆகிடும், அதனால் நான் தனித்தனியாக செய்கிறேன். இப்போ ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், கருணக்கிழங்கு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதோ இப்படி தான் வேகணும். இந்த மாதிரி உடைக்கும் போது வரணும், ரொம்ப குழ குழன்னு விடக்கூடாது. இந்த மாதிரி கருணக்கிழங்கு தாங்க நான் கட் பண்ணி வேக வச்சேன். அப்புறம் நம்ம இங்கே பாருங்கள், வெந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன் தண்ணி வடிகட்டிட்டு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குழம்பு இங்கே பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். காய் கரணை இது காரக்குழம்புங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறட்டும். தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிட்டோம் பாருங்க, கடுகு பொறிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். காரமே கிடையாது இதில். அப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க, இந்த பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு தட்டி வச்சுருக்கேன், இந்த பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் பூண்டு உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கலாம் பாருங்கள். இது கொஞ்சம் பொன்னிறமாக செவந்துச்சு, நல்லா வாசனை தெரியும். இங்கே பாருங்கள், செவந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமும் போடலாம், சின்ன வெங்காயம் தான் போடணுங்கிறது இல்லை. சின்ன வெங்காயம் என்கிட்ட இருந்ததுனால நானும் போட்டேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக செகட்டுங்க பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி போட்டுக்கலாங்க. கம்மியாக கூட போட்டுக்கலாம், நான் குட்டி குட்டியாக இருந்ததுனால 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க பாருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்சுருந்த கருணக்கிழங்கு போடலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுருந்த கருணக்கிழங்கு போடலாம். கொழ கொழன்னு வேவிச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக உடச்சி இந்த மாதிரி வேகிற மாதிரி பாருங்கள். ரொம்பவும் கொழ கொழன்னு வேக வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. நம்ம தனியாக வேக வச்சாதான் அந்த நம்ம கருணக்கிழங்களோட அமைப்புலாம் இருக்கும், அதெல்லாம் போகும். தண்ணி வடிகட்டிடணும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இதுலேயே ஒரு 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன் பாருங்க, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுறேங்க, ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போடுறேன் பாருங்க. மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு இப்படி ஃபஸ்ட்டு இப்படி கிளறி விட்டுறணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம 5 விசில் விட்டு வச்சேன். இங்கே பாருங்கள், 5 விசில் விட்டுட்டு இந்த மாதிரி இப்போ தட்டைப்பயிர் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ இதிலே நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா தட்டைப்பயிரும் வெந்துருச்சு, காயும் வெந்துருச்சு, அதனால் சும்மா கொஞ்சம் நேரம் மட்டுங்க குழம்பு கொதிச்சு புளி தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு கொதிச்சா போதுங்க பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு. ஏன்னா கிழங்குலேயும் உப்பு இருக்குது, தட்டைப்பயிர்லேயும் உப்பு இருக்குது. உப்பு போட்டு தான் நம்ம வேவிச்சோம், அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க பாருங்கள். தட்டைப்பயிர் அந்த தண்ணியோடு ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு விட்டுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. சும்மா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தேன். புளி இப்போ கரைச்சிட்டு இப்போ ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாது, திட்டமாக இருந்தால் போதும்.
சாம்பார் விட கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தால் போதுங்க, ரொம்ப வேண்டாம். அவ்வளோதாங்க. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும், தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கொதித்த உடனே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் இப்போ காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு, கரண கிழங்கு காரக்குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க காரக்குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேணுன்னா கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கலாங்க, ஆனால் அரைச்சி போடக்கூடாது, சும்மா கொஞ்சம்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் வந்து திருவி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான நம்ம தட்டைப்பயிரும் கரணக்கிழங்கும் போட்டு ஒரு காராமுனி ரெடி தட்டைப்பயிரும் கரணக்கிழங்கும் போட்டு ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு சைடிஷாக ஒரு முருங்கைக்கீரை பொரியல், ஒரு அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.